வணக்கம், நான் வரண்டவர் இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஒரு செம்மையான ஸ்குவாட் மேட்ச் தான். ஆனால் மூணு பேர் தான் போயிருக்கோம் ஸ்குவாடில், வேறு லெவலில் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 10 கிளிக்கு மேலே அடிச்சிருப்போம், போயாவும் எடுத்திருப்போம், செம்மையான ஹெட் ஷாட்லாம் வந்திருக்கும். ஸோ மேட்ச் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட்டே பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே ஃபுல் வீடியோ வந்திருக்கும், ஸ்பீடப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், இனிமேல் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே ஆக்சுவலாக பீக்கு தான் இறங்கலாம்னு பார்த்தா, வண்டி பீக்கில் உள்ளியா, ஸோ அந்த சைடில் இறங்கி வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் தான் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஓடுவோம், பால்கனி வீட்டில் தான் இருக்கானுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஏரி எடுத்திங்கன்னா ஈஸியாக தெரியும் அந்த சைடில் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்சில் நிறைய டிப்ஸ் இருக்கும், ஸோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. கிவ்வே போயிட்டுருக்கு, ஸோ கிவ்வேல நீங்களும் வின்னர் ஆகினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு கிலோ ரெண்டு நாக்கு, இன்னும் ஒருத்தருக்கும் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்ருக்கான். கவர் எடுத்து அடிக்கிறாரம்மா அவர், புல்லட் ஷார்ட் கன் வச்சுருக்கான் சாவடி. ஓகே, மூணு கில் வந்த உடனே செம்ம லேட்டாக வந்தாலும் மூணு கில் கடிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த இடத்துல இறங்கி அவனுக்கிட்ட சண்டை போட்டு பொருளைத்தும் அடிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தூரமாக இறங்கி பொருள் எடுத்துன்னு வந்தோம் செம்ம அடி அடிக்கலாம் எல்லாரையும். ஓகே, இதில் நானும் ஸ்பைடி மட்டும் தான் கடைசி ஊரில் இருப்பான். அவன் நோர்த்தன் யாருன்னு தெரியல, இந்திக்காரன்னு நினைக்கிறேன். இறங்கினதே எங்கள் கூட இருக்கல, எங்கேயோ போய் இறங்கினா எங்கேயோ போய் செத்துட்டான். பட் அவனை சாவடிச்சோன்னு நாங்கள் வந்து திருப்பி வந்து அடிப்போம், எங்கடா எங்கள் ஆளுங்களே கை வைக்கிறீங்க அப்படின்னு. இந்த சைடில் ஒரு கார் போயிட்டுருக்கோம், அந்த சண்டை போட்டுருக்கான். ஸோ மேலே எவனா இருக்கானா பார்த்தா வந்துட்டானுங்க, ஸ்பைடி போய் சண்டை போட்டுருக்கான். அப்படியே இறங்கி சம்மடி, அங்கே ஒரு மூணு பேர் இருக்கானுங்க அடி. எப்பவுமே இந்த மாதிரி கவர் எடுத்து விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அடி வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்துட்டேன், கவர் எடுத்து விளையாடிங்கன்னா உங்களுக்கு பெருசாக அடி விழாது, ஆனால் ஆப்பன் எடுக்க செம்ம அடிவேன். இப்போ வருவானுங்க பாருங்க, செம்ம அடி போடு ஒருத்தனாக்கு, அப்படியே கவர் எடுத்துருங்க. இவன் ஐயா லாக் டவுன் செம்ம முடிச்சிட்டேன் அவனை. சூப்பர். அப்படி சேனலுக்கோ லைக் வரும், கமெண்ட் கரோ, ஷேர் கரோ காய்ஸ். ஓகே, டெய்லி எங்கே போயிட்டுருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்பீடப் தான் பண்ணியிருப்பேன், ஸோ கட்டிங்கே இருக்காது. கட் பண்ணாமல் ஏன்னா எப்படி கேம் ப்ளே பண்ணுவோம்னு தெரியும்ல, ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டேன். இனிமேல் எப்படி தரோம், அவனுக்கு மெடிக்கல் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன் பட் அவன் வரவே இல்லை. இந்த இடத்துல தான் போயிட்டுருப்போம் எப்பயும், போயிட்டு செம்ம மேலே ஏறலான்னு பார்த்தா பட் வேணாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கார் எடுத்துகிட்டு போவோம், காரில் ஏற முடில. ஓகே, ஸ்கேனர் என் டீம்மேட் அதுவும் இருக்கான், ரொம்ப லாங்கில் இருக்கும். அவனான போகலான்னு சொல்லினா நாங்கள் டார்கெட் வச்சோம், அதுங்கட்டி இங்கே எவனோ எனிமீஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த வீட்டில் போய் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பார்க்குறதுங்கட்டியும் அவனை முடிச்சு விட்ருவானுங்க. இந்த மேலே ஏறிடுவான், நான் தான் ஃபஸ்ட்டு ஏறுவேன் பட் எனிமி வேகமாக வந்துடும். ஐயோ, அவன் M10 வச்சிருந்தால நான் அடித்து அடி கூட அவன் அடித்து அடி செம்மையாக வந்துருச்சு. இன்னொருத்தன் வருவான், அவன் எனக்கு வந்துடுவான் செம்ம க்ளோஸ். சூப்பர், ஆளுக்கு ஒரு கில் இந்த இடத்துலையும். பட் டாக்டவுன் தான் இருக்கான், அப்போ டீம்மேட் எவனோ ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. பட் ஸ்கேனர் காமிச்சு கொடுத்துச்சு, அவன் டீம்மேட் இவனுக்கு ரெண்டு பேரும் அடி வாங்கினோடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்துட்டே இருங்க, கிளியராக தெரியும். டேய் காட்டு பூச்சி, ஓடவா பார்க்குறேன், அது ஓடிட்டுருக்கான் பாருங்க. டேமிட், விடுவோமா நாங்கள்? எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் நம்ம தேடி அடிப்போம். ஒருத்தன் ஓட ஆரம்பித்தானா எப்படி சொல்கிறேன், எதிர்த்து வந்தாலே நம்ம அடிப்போம். ஓட ஆரம்பித்தா விடுவோமா? க்ளோஸ், முடிச்சிட்டோம். 7 கில் வந்துருச்சு, ஆனால் எப்படி வந்துச்சுனே தெரில. இன்னும் 13 பேர் மட்டும்தான் இருக்கானுங்க. சூப்பர். கீழே தான் ஓடணும், ஆனால் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. அதுக்காட்டி பார்த்தா இப்போ தான் ஒரு சம்பவம் வந்துடும், என்னென்னா நம்ம டீம்மேட்டை ஒருத்தனை போட்டுருவானுங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரில, அவனுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் பட் ஓட முடியாது, அதனால் கார் எடுத்துகிட்டு ஓடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்தாக வேக வேகமாக ஒன்னானா க்ளோஸ். அப்புறம் தான் ஸ்பீடப் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு இப்போ பாருங்கள் செம்ம ஸ்பீடு ஓடறான். இப்போ ஓடணும், எவ்வளோ வேகம் வரோம் பார்த்தீங்களா, டீம்மேட்டுக்காக இவ்வளோ வேகம் ஓடிட்டுருக்கோம். ஓடி போய் கார் எடுத்துகிட்டு அவனாண்ட மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு போவோம், எவன் நம்மளால் போட்டான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. யார் மேலே கை வச்சுங்க அப்படி, கார் சிக்கிருச்சு கடல் தத்து பார்த்தீங்களா, கீழே செம்ம வேகம் போயிடுவோம். கிளாங்க் டவர் சைடில் தான் போவோம், அப்படியே கிளாங்க் டவர் சும்மா காரை தெருக்க விட்டு மேலே எடுத்துவோம் பாருங்கள், சிங்கின்னு போகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ முன்னாடி எடுத்தேன், அந்த இன்ட்ரோ எங்கே போச்சுன்னே தெரில. நான் சஞ்சயெல்லாம் விளையாடும் போது சஞ்சயை காப்பாற்றுறதுக்காக வருவேன் அந்த வெனோம் ட்ரெஸ் கொடுக்கும்போது. பட் அந்த இன்ட்ரோ எந்த வீடியோவில் இருக்குன்னே தெரியல, ரொம்ப பழைய வீடியோவில் இருக்கும், 500-600 வீடியோ வந்துச்சு, எந்த வீடியோவில் இருக்குன்னு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இந்த இங்கே எவனா இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், கார் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான ஆளாக இருப்பான் பாரு, காரை இங்கே விட்டுட்டு பக்கத்து டவரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். டேய் காட்டுப்பூச்சி விடுவோமா நாங்கள்? இப்போ பாருங்கள், அது வராம பாருங்க, அடி கொஞ்சம் வீந்துருச்சு பட் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். சரி, நான் மேலே ஏறான்னு சொல்லிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிருவேன், ஒரு புகைப்பாம் ஒன்று போட்டு போவோம். அதே தான் போட்டாச்சு. இப்போ அவனுக்கு எப்படி இருந்தாலும் குழம்பி போய் உட்காந்துட்டு இருப்பான், நான் எங்கே வந்திருப்பேன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதே தான்
அது பாருங்க சொருவியாச்சு. இவ்வளோ நேரம் அவனுக்கு ஃப்ளாஷில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 8 கிலோ அடிச்சாச்சு. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் விளையாண்ட மேட்ச் தான். புது அப்டேட்டில் புது ட்ரெஸ்ஸில் புது காஸ்ட்யூம் போட்டு எல்லாத்தையும் வச்சு விளையாண்டது. ஸோ நல்லாவே போச்சு எனக்கு. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நிறைய சொல்லுங்கள், நிறைய போட்டுகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போடலாம். திருப்பியும் கார் தான் அடுப்போம், ஆனால் மேலே இருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பைடி கம் கரோ பாய். அப்புறம் வேறு எதனா அலப்பறைகள் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அலப்பறைகள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சீரியஸாக. வேறு எதனா சீரியஸாக என்ன சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். வரும் இனிமே நிறைய 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 அலப்பறைகள். ஓகே 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 ஓகே. அங்கே மேலே ஒருத்தர் தான், அதனால தான் இப்போ உள்ளே வந்தோம். இவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா மேலே ஒருத்தர் தான். அவன் எங்கே இருக்கான்? காரை கொளுத்தி விட்டானுங்க. அழா பாவீங்களா, ஸ்பைடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ட்ரா ஸ்பைடி சம்மடிடுறான். ரெண்டு பேருக்குமே சேம் M4 வந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கின் வச்சுருக்கோம். பட் எப்படி சொல்ல, எனக்கு எங்கே இருக்கானே தெரில. நான் ஜூம் வச்சு பார்க்குறேன். சரி கீழே குதிச்சிட்டான், காரை கொளுத்திட்டானுங்களா. சரி ஓடவும் முடியாது, முதல்ல மெடிக்கிட்டு ஒன்று சுற்றிப்போம். கீழே குதிச்சதில் இவ்வளோ டேமேஜ். அப்போ அவ்வளோ ஹைட்டாக இருக்கா அப்போ அந்த டவரு? முடியலையேப்பா முடியலையே, இவ்வளோ பெருசாக இருக்குது போல டவரு. இதுவே நமக்கு இப்போ தான் தெரியுது. ஓடிட்டுருப்போம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஸ்பைடி நாக்கே டவுன் பண்ணிட்டான். நாக் டவுன் பண்ணவனெலாம் அவ்வளோ சீட்டில் சாப்பிடக்கூடாது. அவனை எதனா ஒன்று செஞ்சு விடணும். ஏய் இப்போ மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, இதே தான். இந்த மாதிரி பண்ணால் அவன் டாப்பில் போயிடுவான். கியா கேரக்டர் வச்சு வந்திருக்கான். இவனுங்கெலாம் விடவே கூடாது. ஏன் அப்படின்னா இவனு தான் கையில் ஒரே குத்தா குத்தி சாவச்சு விடுவானுங்க நம்மளை கீழே இறங்கின உடனே. விருப்பத்துற ஆளுங்களே கியா கேரக்டர் வச்சுன்னு வரவானுங்க தான் எப்போவுமே. இத்தனைக்கும் நம்ம தூரமாக தான் இருப்பானா அவனுக்கு குத்தி சாவச்சிட்ருப்பானுங்க. எப்படி சாவச்சானுங்களாம் தெரியாது. விருப்பெரியும் ஓடுறேன். எங்கே ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதுவெல்லாம் மாற்றிக்கணும், கொஞ்சம் சைலன்ஸரை போட்டுக்கலாம்டா சொல்லிட்டு போட்டாச்சு. இன்னும் 8 பேர் தான் இருக்காங்க. நான் 8 பேர் கில் பண்ணிட்டேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் கட்டே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடிட்டிங் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இதே மாதிரி எடிட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். காலைல அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்தாச்சு பீக்கில். பீக்கில் தான் இனிமேல் சம்பவம் நடக்கும். அங்கே சண்டை போட்டுட்ருக்கானுங்க ஆல்ரெடி. வெயிட் பண்ணுவோம். அதுவும் அங்கே பாருங்கள் அதே தான் சம்ம. ஒருத்தன் ஹெட்ஷாட் லைட்டாக ஹெட்ஷாட்டு பட் நாக் டவுன் சூப்பர் சூப்பர். ஒருத்தன் இன்னொருத்தனை ஸ்பைடி நாக் டவுன் பண்ணிட்டான் போல். சரி அவன் நாக் டவுன் பண்ணனே கில் எடுத்து கொடுத்துருவோம் சூப்பர். ஆனால் ஸ்பைடிக்கு சம்மாடி வந்துருச்சு. அவன் கவர் எடுக்காமல் விளாண்டான் போல். கவர் எடுக்காமல் விளாண்டா அப்படி தான் சம்மாடி வேணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கில் கடிச்சிச்சு. ஆனால் போயிட்டே இருப்பான், அகைன் இன்னொரு கில் கிடைக்கும். அந்த இடத்துல நோர்த்த ஒளிஞ்சிட்டு இருப்பான் போல. அது கிட்ட போன போல தான் தெரிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள் அப்படி செம்மன் சட்டு இது தெருக்க விட்டாச்சு முடிஞ்சிச்சு. M4 M1 வேறு லெவல் ரேங்க். ஓகே 10 கிலோ அடிச்சாச்சு. இன்னும் 5 பேர் தான் இருக்கானுங்க. அதில் நாங்களே 2 பேர். ஸோ நாங்கள் இல்லாமல் பா அப்படியே எப்போ கிடைக்குது ஒரு 3rd level பேக். எப்போவுமே எனக்கு 3rd level பேக் மட்டும் இந்த மாதிரி தான் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. ஏன் தெரில. இட்ஸ் வெரி லேட். ஓகே எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ SMG தான் அதிகமாக தேவை. ஸோ ARM கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். SMG கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். பொலமோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ரெண்டுமே ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஐ மீன் SMG அண்ட் ARM. ஓகே 10 கிலோ அடித்தாச்சு. இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர், இன்னும் ஆப்போனன்ட் 2 பேர். அந்த 2 பேர் எங்கே இருக்கானே தேடி கண்டுபிடிச்சோம்னா இட் வில் பி ஃபினிஷ் இட் ஆஃப். ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும். ஓடுவோம் ஓடுவோம் தேடுவோம் தேடுவோம் தேடி போட்டு விட்டு போயிட்டே இருப்போம். அந்த சைடில் அது இருக்கானுங்க பார்த்துட்டேன். சம்மடி ட்ராக் பண்ணுறேன் பட் ட்ராக் ஆகலை எனக்கு. சம்டைம்ஸ் ட்ராக் ஆகுது, சம்டைம்ஸ் ட்ராக் ஆகாமல் போயிடுது. அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படி தான் சொல்லணும். நம் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஆஹா அந்த சைடில் கீழே ஒருத்தன் வரும். இப்போ அந்த சைடில் ஒருத்தன் செத்துட்டான் போல். இன்னும் ஒரே ஒருத்தன் தான். இப்போ உனக்கு ஹெட்ஷாட் விழும் பாருங்கள் சாமா. இப்போ ஆச்சு பாருங்கள் ட்ராகு வேறு லெவல் இல்லை. ஓகே 11 கிலோ அடிச்சு மேட்ச் பாயாக எடுத்துருப்போம். இந்த எடிட்டிங் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த மேட்ச் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எக்காச்சக்கமான வீடியோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நிறைய புதுசாக யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிக்ஸ் வீடியோ வேணுமா, இல்லை பக் வீடியோ வேணுமா, இல்லை ஹைட் பிளேஸ் வேணுமா, இல்லை கேம் பிளே வீடியோ போட்டால் போதுமா, இல்லை ஃபன் மேட்ச் எதனா போடணுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம், நிறைய செய்யலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம்.